இந்த எல்லா உயிரினங்களும் செத்து விட்டால் நாம் எப்படி வாழ்வது? இந்த பூமி மனிதனோடதா? இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமேயானதா? பல லட்சக்கணக்காக உயிரினங்களின் பூமி இது, உலகம் இது. அதில் நீனும் ஒருத்தன், நானும் ஒருத்தன், அவ்வளவுதான். பரிணாம வளர்ச்சியில் கடைசியா வந்தவன் மனிதன். அதுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. சாதாரணமா சொல்றான், தேனி அது சத்தா என்ன, சிட்டுக்குருவி அது சத்தா என்ன, காக்கை அது சத்தா என்ன, செத்தா என்ன, நீங்க செத்து போயிருக்க பிரச்சனை தானே. தேனீக்கள், தேனீக்கள் இல்லைன்னா, தேனீக்களின் பயன்பாடு வெறும் தேன் தானா? இல்ல, இந்த பூச்சி இந்த வண்டுகள் இல்லைன்னா பூக்கும் காய்க்காது, உற்பத்தி இருக்காது, உயிர் பெருக்கம் இருக்காது. கத்தரிக்காய் பூக்கும், வெண்டைக்காய் செடி பூக்கும், சுரக்காய் செடி பூக்கும், கொடி பூக்கும், எல்லாம் பூக்கும், ஆனா காய்க்காது. எப்போது காய்க்குது? இந்த தேனி தன் உணவுக்காக போய் அந்த பூவில் போய் மகரந்தத்தை போய் குடிக்குது, அந்த தேனை குடிக்குது, மகரந்தத்தை மூக்கலையும் ரெக்கையிலையும் ஒட்டிக்கிட்டு இன்னொரு பூவுக்கு பறந்து போய் உட்காருது. அப்ப இங்க ஒட்டுன மகரந்தத்தை அங்க கடத்துது, அப்போதுதான் அந்த சூழ் கொண்டு காய்க்குது. இப்ப தேனி செத்துனா எப்படி காய்க்கும்? செத்துருக்கு தேனீக்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் மட்டும் அழிந்து விட்டால் 4 ஆண்டுகள் கூட மனித உயிர்கள் வாழ முடியாது, அழிஞ்சிருவான்றான். தேனீக்கள் செத்துக்கொண்டிருக்கு. எப்படி செத்துக்கிட்டு இருக்கு? கண்ட கண்ட பூச்சி மருந்துகளை பூச்சிக்கொல்லின்னு போய் செடிகளை தெளிக்கணும். இங்க தண்ணியை போட்டவன், வீட்டுல இருந்து கிளம்பி வந்தவன், சரக்கடிச்சுட்டு வீட்டுக்கு எப்படி போறது தெரியாம, முகவரி தெரியாம அல்லாடி ரோட்ல விழுகிறது போல, இது நேர பறந்து போகுது. ராணி தேனி கட்டளை எடுத்து போயிட்டு வந்துட்டு ஒரு திசையை குறிச்சு பாதையை சரியான பாதையில் போய் பூவுல தேனை குடிச்சிருது. குடிச்ச உடனே அது நஞ்சாயிருது, மயங்கிரு, எந்த திசையில் பயணித்து வந்தோம்னு தெரியாம வழிதவறி போய் செத்துரு. இப்படி தேனீக்கள் அழிந்து கொண்டிருக்குது. அதை பத்தி கவலைப்பட இங்க யாரு இல்ல, யாரு இல்ல. சிட்டுக்குருவி செத்து போகுது, காக்கை செத்து போகுது, மைனா செத்து போகுது. காக்கை செத்தா என்ன சீமான், மைனா செத்தா என்ன சீமான். மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது, மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும், ஆனால் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. இந்த மரங்களை பெற்றுக் கொடுக்கிறது யார்? உயர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகள். ஒரு மரம் கூட நம் பாட்டனோ தாத்தனோ நட்டதில்லை, அத்தனையும் பறவைகள் நட்ட மரங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீ வேப்ப மரத்துக்கு கீழே நிறைய பழங்கள் விழுது, ஆலமரம் அரச மரத்துக்கு கீழே பல லட்சக்கணக்கான பழங்கள் விழுது, ஒரு விதை கூட முளைக்காது. மைனா சாப்பிடணும், வௌவால் அதை சாப்பிடணும், காக்கை அதை சாப்பிடணும், சாப்பிட்டு அது கழிவா கீழே போடணும். இந்த பறவைகளின் உடலுக்குள் போய்தான் இந்த விதை ஒரு வேதி மாற்றத்தை அடைது, அதுக்கப்புறம் தான் முளைக்கிற திறனை பெறுது. இது இயற்கையின் சுழற்சி, விதி. இது எவனும் மாற்ற முடியாது. காக்க சத்த என்ன, மைனா சத்தா, மரம் இருக்காது, மரம் இல்லைனா மழை இருக்காது, மழை இல்லைனா நீர் இருக்காது, நீர் இல்லைனா சோறு இருக்காது, சோறு இல்லைனா உயிர் இருக்காது, உயிர் இல்லைனா உலகம் இருக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சு. நாம பேசுறது அரசியல் இல்ல, உயிரியல். விளங்கணும், இதையெல்லாம் உலகத்துறை குறிப்பு எடுக்க முடியாது, ஏன்னா புரியாதவருக்கு. எடுத்துக்கொண்டு அவன் கொடுத்தால என்னைய கொக்கு குருவி மாயினா சிச்சில் எதை பற்றிட்டாயா, அவனுக்கும் புரியாது. நீ என்ன உன்னை சுத்தி நடக்குது நினைச்சிட்டு இருக்க? நீ என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், 32 ஆறு ஒரு ஆற்றிலையும் மண் இல்ல வித்து திண்டாச்சு. நீ மண்ணு தானே நினைக்கிற, மண் இல்ல உன் தேசம். மனித உடலுக்கு தோல் போறா ஆற்றுக்கு மணல், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி, தலை சிறந்த வடிகட்டி மணல், கடல் உப்பு, கடல் நீர் உப்பு குடிக்க முடியாது. ஆனால் ஒரு அடி தள்ளி, ஒரு அடி கடல் நீர்லேருந்து ஒரு அடி தள்ளி மணலை தோண்டி கொஞ்சம் தண்ணி வரும், எடுத்து குடிச்சு பாரு, உப்பு இருக்காது. காரணம், மணல் வடிகட்டுது, சிறந்த நீர் தேக்கி மணல். அந்த மணலை நீ அள்ளி விட்டாச்சு, வித்து முடிச்சாச்சு. இப்ப ஆத்து மணல் முடிஞ்சிருச்சு, ஆறு செத்துருச்சு. ஆறு செத்துருச்சுன்னு எப்படி சொல்ற? ஆற்று கரை ஓரத்திலே இருக்கிற பனையும் தென்னையும் கழுத்து முறிந்து சாகிறது காரணம் ஆறு செத்துருச்சு.
ஒரு பனை மரம் என்பது பக்க வேர்கள் கிடையாது, ஆணி வேர் தான், ஒரே வேர் தான். ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி வச்சிருக்கோம். பனை மரம் பத்து பனை மரம் கிணத்து சுத்தி இருந்தா கடைசி வரைக்கும் இந்த கிணறுல தண்ணீரை வத்த விடாதுங்கிறான். ஆனால் அந்த பனை மரம் பாலைவனத்துல வராது, ஆனால் வறண்ட நிலப்பயிர். அந்த ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய பனை மரம் சாகிறது என்றால் உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது, நீ வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நன்கு விளங்கணும். இப்ப இதை முடிச்சுட்டு எம் சாண்டுன்னு வர்றான், அதாவது மலைகளை நொறுக்கி அதை மணலா கொண்டு வரும். நம்ம என்ன கேட்கிறோம், மரங்களை நட்டு வளர்க்கலாம், நீரை நீர்த்தேக்கங்களை வெட்டி நீரை தேக்கலாம், ஆனால் மலையையும் மணலையும் எப்படி உருவாக்குவது? வாய்ப்பே. அப்ப உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ எப்படி அழிப்ப? இது இயற்கை கொடுத்த ஒரு சொத்து. அது என்னதில்லை, ஒன்னதில்லை, வருங்கால 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 பல தலைமுறைகள் தாண்டி வருகிற பிள்ளைகளுக்கான சொத்து. இந்த உலகம் ஒன்னதில்லை, உன் சந்ததியினருடையது, உனக்கு பிறக்கும் பிள்ளைகளுடையது. நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ அவன் வாழ்வதற்கு எதுவான பூமியாக விட்டு விட்டு போகணும். அதான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்த நமக்கு மாளிகை ஏற்றி வைக்கல, மதிப்பு மிக்க வாகனம் வாங்கி வைக்கல, வங்கியில பணம் போட்டு வைக்கல, ஆனால் ஆறை வச்சிடலாம், ஏரியை வச்சிடலாம், குளத்தை வச்சிடலாம், மரத்தை வச்சிடலாம், மலையை வச்சிடலாம், அப்படியே விட்டுட்டு போனான். அன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? அதான் இருக்கு. இங்க இருக்கிற கேள்வி